நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து எப்படி ஒரு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் பொருள் ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிராஃப்ட் நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான். ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம பாப்கார்ன்லாம் வாங்கினா வரும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டோ நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த பேக்கில் வரும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம பாப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பாப்ஸ்டிக்னா நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். அது கொஞ்சம் பெரிய சைஸ். நான் இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பாக்ஸ்க்கு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து கலரில் பாப்ஸ்டிக்கும் விற்கிது, ஸோ அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கலரில் வேணும் பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் கலர் பண்ணிக்கோங்க, அதுவும் அழகாக இதே மாதிரி தான் இருக்கும். க்ளூ எடுத்திருக்கேன் அண்ட் சனல். சனல் வந்து சும்மா நார்மலாக முடிஞ்ச பிறகு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாப்ஸ்டிக் கலராக இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் எடுக்க போகிறேன். ஸோ தட் பிரைட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் அதுக்காக. ஸோ இதில் வந்து நான் எல்லா கலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இந்த மூணு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம், இல்லை க்ளூ எடுத்துக்கலாம். பட் க்ளூ கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கலர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக. ஜஸ்ட்டு ஆக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நார்மல் ஸ்டிக்கில் அடித்தாலே உங்களுக்கு நல்ல கலர் வரும். அண்ட் அதுக்கு பக்கத்துலே ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ, ப்ளூ, ரெட் இந்த ஆர்டரில் தான் வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கலர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசரோ இல்லை ஒரு பிளான்ட் பாட்டோ இது மாதிரி எது வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சனல் எடுத்துக்கிறேன், அதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுற்றிக்கலாம். இது வந்து நாட் மாதிரி போட்டு பவ் போட்டுக்கலாம், ஸோ தட் நமக்கு கொஞ்சம் அழகாக தெரியும், நீட்டாக இருக்கும். ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி, சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம எப்போவுமே எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். இப்போ பவ் போட்டாச்சு, இதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பேர்ல் வச்சுக்கலாம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக நம்ம ஒரு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் நம்ம இந்த கிராஃப்ட் மூலமாக நம்ம பண்ணியாச்சு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம டேபிள், அதாவது ஒரு ஒர்க்கிங் டேபிள் மேலே பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்டை பொறுத்து, உள்ளே வைக்கிற ப்ராடக்ட்டை பொறுத்து நம்ம வந்து அது ஈவன் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது அப்படியே ஒரு பாட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸில் நமக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நான் இது வந்து நெய் பாட்டிலெலாம் பண்ணியிருக்கேன், ஷோகேஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து லைட் லேம்ப், நம்ம வந்து டிடர்ஜென்ட் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிட்டர்னால டெக்கரேட் பண்ணி ஒரு லைட் லேம்ப் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும் போது பேக்கிங்கில் வரும் இல்லையா, ஸோ அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். ஸோ அதில் வந்து நான் ரெண்டு பாக்ஸை ஒன்றா ஒட்டி இந்த மாதிரி ஒரு டாட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கும் போது யாருமே பிளாஸ்டிக்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது பண்ணுற கலரிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் அது கொடுக்குற டிசைன், இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்கரேட்டிவ் பொருளாக நம்ம இதை வந்து மாற்றலாம்.
ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.